வணக்கம், வெல்கம் டு பாண்டிச்சேரி விலாகர். இன்றைக்கி நம்ம வர இருக்கிற மகாசிவராத்திரி அன்னைக்கு என்ன பிரசாதம் செய்யலாம், எப்படி சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மகாசிவராத்திரி பிரசாதமாக நம்ம பண்ண போகிற ரெசிபி பேர் தம்பிட்டு. இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்த்துக்கிட்டே நம்ம மகாசிவராத்திரியோட விரத முறைகள், என்னென்ன கால பூஜைகள் இருக்குது, அதனால் என்ன பலன்கள், எப்படி வீட்டிலே எளிமையாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப் பச்சரிசி. பச்சரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது அரை கப்பு எள், நம்ம வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம், கருப்பெள்ளும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப்பு வேர்க்கடலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரை கப்பு பொட்டுக்கடலை. நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. இவ்வளோதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு பச்சரிசியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அரிசி வறுபடுற இந்த நேரத்தில் நாம் மகாசிவராத்திரி பற்றின சில தகவல்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மகாசிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி அன்னைக்கு நாம் வழிபடுறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி 2021 இரவு மகாசிவராத்திரி வருது. இந்த மகாசிவராத்திரியை எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம். விரதங்களே ரொம்ப கடுமையான விரதம்னு பார்த்திங்கன்னா இந்த மகாசிவராத்திரியை சொல்லலாம். சிவபெருமானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். மகாசிவராத்திரி அன்னைக்கு காலம்பரம் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு மனதார சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நம்ம துவக்கி வைக்கலாம். இப்போ இந்த பிரசாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது நம்ம வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். இந்த விரத நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்தவித உணவும் அருந்தாமல் வெறும் தண்ணி மட்டும் அருந்தி வந்துட்டு இருந்தேன்னா நமக்கு இந்த விரதத்தோட முழுமையான பலன் கிடைக்கும். சப்போஸ் நம்மளால் ஃபுல் டே இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலையும் வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம எள்ளு போட்டு வறுக்க போகிறோம். இந்த விரத நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம 4 ஜாம பூஜையும் நம்ம கலந்துக்கலாம். சப்போஸ் நம்மளால் கோவிலுக்கு போக முடியலன்னா நம்ம வீட்லேயே சிவபெருமானுடைய படத்துக்கு நம்ம வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் படிக்கலாங்க. இது எதுவுமே படிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஓம் நமச்சிவாய அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்ம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த சிவபெருமானோட பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மறுநாள் காலையில் நம்ம சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்னைக்கு மாலை வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எளிமையாக மகாசிவராத்திரியை வீட்டிலே வழிபடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எள்ளு வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை போட்டு வறுக்க போகிறோம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த துருவின தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவும் வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலையை நம்ம தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணால் போதும், இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம துருவி வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளை பாகை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் வந்து உருட்டை பிடிச்சிக்கலாம். இதில் நம்ம விருப்பப்பட்ட கொஞ்சம் கேஷ்யூ பவுடர், பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசித்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலில் பார்த்திங்கன்னா 4 ஜாம பூஜை நடக்கும். அந்த 4 ஜாம பூஜையிலையும் கலந்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் ஜாம பூஜை பிரம்ம பூஜை காலம், அதாவது பிரம்ம தேவன் சிவனை வழிபட்ட காலம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பால், தயிர், நெய், பஞ்சகாவியா போன்ற பொருளால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த முதல் ஜாம பூஜை பார்த்திங்கன்னா மாலை 7:30 ஆரம்பிக்கும். இரண்டாம் ஜாம பூஜை மகாவிஷ்ணுக்கான காலம், மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம். இந்த இரண்டாம் ஜாம பூஜை 10:30 ஆரம்பமாகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு இளநீர் பஞ்சாமிரதமால அபிஷேகம் பண்ணுவாங்க. மூன்றாவது ஜாம பூஜை பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உரியது, அம்பிகை சிவனை வழிபட்ட காலம். இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த காலம் 12:00 ஆரம்பமாகும். நான்காம் ஜாம பூஜை சகல ஜீவராசிகளும் பூஜித்த காலம், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் போன்ற சக ஜீவராசிகளும் பூஜித்த காலம் இந்த 4ஆம் ஜாம பூஜை காலம். இந்த 4ஆம் ஜாம பூஜை பார்த்திங்கன்னா அதிகாலையில் 4:30 ஆரம்பமாகுது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு கரும்பு சாறு, பால் போன்ற பொருளால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை மாதிரி 4 ஜாம பூஜைகள் கோவிலில் நடைபெறும். இந்த 4 கால பூஜையிலையும் நம்ம கலந்துக்கிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா நம்ம கர்ம வினை தீரும், சகல சௌபாக்கியமும் கிட்டும், மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும், நாம் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும். இந்த ரெசிபியை நீங்கள் மகாசிவராத்திரி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சிவபெருமானோட பரிபூர்ண அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம்.